நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா பயாலஜி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வருதா பயாலஜியில் உங்களுக்கு நான் சரியான இடம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி நாங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி க்ராஷ் கோர்ஸை கொடுக்குறோம் இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்கிறது மூலமாக பயாலஜியில் மிக அதிக அளவில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி இன்றைக்கி நம்ம சாப்டர் சாப்டர்வைஸ் டெஸ்ட்டில் ரெண்டாவது பேஸ் பார்க்குறோம் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் கொஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் அதோட டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபேமிலி ஆஃப் ஃபங்கை இன் விச் டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் டை கேரியோ ஃபேஸ் அக்கர்ஸ் அதாவது டை கேரியான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் உங்கள் புக்லேயே போல்ட் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க டை கேரியோ டை கேரியோ ஃபேஸ் அப்படின்ட்டு மைசிட்ஸ் டை கேரியான் சொன்னோடனே நம்மளுக்கு வந்து ஜைகோமைஸா ஊஒமைசைட்ஸான்னு கன்ஃபியூஸ் வரும் பெரும்பாலும் ஜைகோமைசைட்ஸுன்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா ஜைகோன்னா ரெண்டு அர்த்தம் ஜைகோட் டூ என் செல்ஸ் அதில் நம்ம ஜைகோட்னு சொல்கிறோம் ரெண்டுன்னு அர்த்தம் ஸோ அதனால் நம்மளுக்கு அது திங்க் பண்ண வரலாம் அப்படி இல்லைன்னா டியூட்ரோமைசிட்ஸை நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால டியூட்ரோமைசைட்ஸை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டியூட்ரோமைசீஸில் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனே கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகே பெஸ்டியோமைசிஸ் அண்ட் வைரஸஸ் தட் இன்ஃபேக்ட் பாக்டீரியா ஆர் கால்ட் பேக்டீரியோ ஃபார்ஜஸ் தி பிக் தி நேம் ஆஃப் அன் ஆர்கனிசம் இன் விச்

டேஷ் இன் தி ஹியூமன் டிசீஸ் தி இஸ் தி ஹியூமன் டிசீஸ் காஸ்டு பை ப்ரயான் ப்ரயான் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் கேட்குறாங்க மஸ்குலர் எட்ரோபி டைஜஸ்டிவ் டிசார்டர் டயஃபடிஸ் மெலிட்டஸ் இது எதுவுமே கிடையாது க்ரூட்ஸிஃபைடு க்ரூட்ஃபீல்டு ஜாக்அப் டிசீஸ் இது ப்ரயான் டிசீஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திஸ் வீக் இன் வைரலஜியில் சப்வைரல் ஏஜென்ட்ஸில் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுருக்கோம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை இட் இஸ் வெரி ஈஸி ஆர்ஹெச் வி டேக்கர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இயரை மறக்கக்கூடாது ஏன்னா இயரும் சில சமயம் கேட்பாங்க இன் கிங்டம் அனிமாலியா தி ஸ்டோர்டு ஃபுட் ரிசர்வ்ஸ் ஆர் அனிமலில் ஃபுட் ரிசர்வ்னா கிளைகோஜன் ஸோ இந்த நாலு ஆப்ஷனுமே கார்போஹைட்ரேட்டை பற்றி தான் இருக்குது ஃபுட் ரிசர்வ் கார்போஹைட்ரேட்டை நம்ம அனிமல் எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னு கேட்டால் கிளைகோஜன் அதனால தான் கிளைக்கோஜனை நம்ம அனிமல் ஸ்டார்ச்னு சொல்லுவோம் பிளான்ட்டு ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வைக்கிது செல்லுலோஸுன்றது செல்லுலோசிக் செல் வால் அதை நம்ம ஸ்டோரேஜ் ஃபார்ம்னு சொல்ல முடியாது ரிசர்வ்னு சொல்ல முடியாது ஏன்னா செல்லுலோஸில் போயிருச்சு அப்படின்னா செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது பிளான்ட்டாலேயும் சரி அனிமனாலையும் சரி ஸோ அந்த செல்லுலோஸுக்கு தான் நம்ம ஃபைபர்னு சொல்கிறோம் டயட்டில் ஸோ அதனால் நம்ம இதை சொல்ல முடியாது சரியா செல்லுலோஸுன்றது ஸ்டோரேஜ் ஃபார்ம் கிடையாது அண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பையாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை அண்ட் அல்கே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் ஃபங்கையும் அல்கையும் சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லைக்கன் டேஷ் இஸ் நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை நம்ம கிராஷ் கோர்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக பற்றி பேசியிருந்தோம் இதை பற்றி டியூட்ரோமைசீட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது டியூட்டி ஆஃப் ஆல் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் எஸ்பெஷலி ஹையர் ஆர்கானிசம்ஸ் ஃபங்கை ஹையர் ஆர்கனிசத்தில் இருக்கிறதுனால இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை அவாய்ட் பண்ணுச்சுனா டியூட்டியை அவாய்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஸோ டியூட்டி 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 ரோமைஸ் ஃபங்கை இம்பெர்ஃபெக்டாக ஸோ அதனால் தான் நம்ம இன் இம்பெர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா இம்பார்ட்டன்ட் ஃபங்கை கிட்டத்தட்ட ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஸ்லீப்பிங் சிக்கனஸ் இஸ் காஸ்டு பை ட்ரிபனோசோமா குரூசி அண்ட் சிப் ட்ரிப்னோசோமா ப்ரூசி சி ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளை இருக்குது அதுதான் கேரியர் பண்ணு கேரியராக இருக்குது இந்த வெக்டராக இருக்குது ஸோ யூக்ளினா கிடையாது பரமீசியம் கிடையாது ஸ்போரோசோவன்ஸ் கிடையாது ட்ரிப்னோசோமா தி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் காசஸ் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் காஸ்ட் பை அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் இஸ் கால்ட் ப்ரயான்ஸ் ப்ரயான்ஸ்ன்றது ப்ரோட்டீனால் வரக்கூடிய டிசீஸ் இந்த ப்ரோட்டீன் நார்மலாக ஒரு ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ரோட்டீனால் நம்மளுக்கு பயன் உண்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்னார்மலாக ஷேப்புக்கு போயிடுச்சு அப்படின்னா சில ப்ரோட்டின் அந்த ப்ரோட்டீனே நம்மளுக்கு டிசீஸை காஸ் பண்ணிடும் அதுதான் ப்ரயான்ஸ்ன்னு சொல்லுவோம் proteinaceous infectious agent protein infectious agent INS stands for infection infectious agents so after that we have changed the i and o for pronouncers p r o i n proteinaceous infectious agent we the accumulation of silica from diatoms over billions of years is referred as diatomaceous earth comma shaped bacteria are called தி நேம் ஆஃப் வைரஸ் தட் மீன்ஸ் வீணம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் வாஸ் கிவன் பை டிமிட்ரி ஐவனோஸ்கி ஸோ எனக்கு யூஸ்வலாக பெய்ஜரிங்க்கும் யுனோஸ்கிக்கும் இடையில கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொருத்தரோட ஒர்க்லேயும் ஸோ இந்த வைரஸ் டிஸ்கவரியில் ஒர்க்கை பற்றி கேட்பாங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் தி கிங்டம் ஃபார் தி ப்ரொக்

ஸோ ட்யூரிங் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃபங்கை ஆஃப்டர் பிளாஸ்மோகேமி அண்ட் கேரியோகேமி பிளாஸ்மோகேமியோ நடந்துருச்சு கேரியோகேமியோ நடந்துருச்சு ஸோ சைட்டோப்ளாசமும் உன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு நியூக்ளியஸும் உன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா டூ என்ன போயிடும் அது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அதிலேருந்து ஃபோர் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா மியாசஸ் சரியா ஹேப்பன்ஸ் தாஸ் இன் ஹேப்பன்ஸ் இன் ஜைகோட் விச் ரிசல்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர் ஜைகோட்லேருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகணும்னா மியாசஸ் நடக்கணும் சரியா ஓகே ஸோ இதை பற்றி நம்ம ஸ்போர்ஸில் ஃபங்கல் ஸ்போர்ஸுன்ற ஒரு செக்மெண்ட்டில் டீட்டெயிலாக பேசிடுவோம் ஸோ இன்னும் புரியலான்னு நீங்கள் அந்த டீட்டெயில் செக்மெண்ட்டை கூட பார்த்துட்டு வாங்க அடுத்தது தி பாக்டீரியா ப்ரெசென்ட் இன் தி கட் ஆஃப் செவரல் ரூமினன்ட் அனிமல்ஸ் சட்சஸ் கவுஸ் அண்ட் பவ்ஸ் ஆர் கால்ட் மேத்தனோஜன்ஸ் ஸோ அதை அதை தான் நம்ம ரூமினன்ட்டுன்னு சொல்லுவோம் அதோட ஸ்டொமக்கில் நாலு சேம்பர் இருக்கும் இந்த நாலு சேம்பரில் ஒரு சேம்பரில் இந்த மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால தான் கவுனால் செல்லுலோஸையும் டைஜஸ்ட் பண்ண முடியும் சரியா ஸோ அதில் ஒரு முக்கியமான ஆர்கன் ஆர்கானிசம்ஸ் வந்து மெத்தனோஜன் ஸோ அதனால் கவு ஏப்பம் போதும் சரி நிறைய மீத்தேன் என்கேஸ் வெளியில் வரும் ஸோ அதனால் தான் நம்ம பின்னாடி எவல்யூஷன் ஈகாலஜி பார்க்கும்போது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம் ஸோ அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இஸ் சீன் இன் கிங்டம் பிளான்ட்டே பிளான்ட்டில் நிறைய பிளான்ட்டில் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்குது ஆல்மோஸ்ட் ஆல் தி பிளான்ட்ஸ் ஆர் எக்ஸிபிட்டிங் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அண்ட் அனிமலியில் ஒரு சில அனிமலில் மட்டும்தான் அல்டர்நேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சில ட்ரேட்டால நம்ம பார்ப்போம் மெடுசா அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி ஃபங்கை அண்ட் மோனிரா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ப்ளான்டே இஷ்யூஸ் ப்ரிடாமினன்ட் அல்டர்நேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் கேரக்டர் சரியா ஸோ அதனால் ப்ளான்டே தான் நம்ம இங்கே சொல்லணும் இது சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் நாட் தி கரெக்ட் ஆப்ஷன் ஓகே அண்ட் இப்போ இதில் நீங்கள் எதில் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் முனிராவை சொல்லிடலாம் ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே முனீராவால் கிடையாது ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மொனிராவில் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நமக்கு கேட்குறது சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் நாட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஸோ நீ ஆல்வேஸ் நீங்கள் பெஸ்ட்டை தான் சூஸ் பண்ணணும் தி ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஆஃப் ஆஸ்கோமைசீட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ்கோ கார்ப்ஸ் கார்ப்னா பழம் சரியா ஆஸ்கோ அப்படின்னாலே சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அதனால தான் இதுக்கு ஆஸ்கோ மைசீட்ஸ்னே பேர் வந்தது ஆஸ்கோ காப்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபீட் ஆஃப் அமிபாய் இஸ் கால்டு சூடோ போடியா சூடோ அப்படின்ட்டு இருக்கிறதுனால நீங்கள் சூடோ லெக்ஸுன்னு டக்குன்னு அடிச்சிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த குயிஸோட டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சூடோ லெக்ஸுன்னு போடுறாங்க சரியா நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலு ஆப்ஷனையும் வாசிக்கிறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னே சூடோன்னு சொல்லி பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட் தி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் தட் ஸ்மாலர் தேன் வைரஸஸ் அண்ட் ஹேஸ் அ ஃப்ரீ ஆர்என்ஏ ஃப்ரீ ஆர்என்ஏன்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் வைராய்ட்ஸ் வைரஸ் லைக் ஆர்கனிசம்ஸ்னு பார்த்தோம் இல்லையா வைராய்ட்ஸ் அ சிங்கிள் செல் யூ கேரியாட்டிக் ஆர் பிளேஸ் அண்டர் ப்ரொட்டிஸ்டா ஸோ நெக்ஸ்ட் ரெட் டைடு ரெட் டைடுன்றது டைனோஃப்ளாஜெல்லைட்ஸ்க்கு கீழே வரக்கூடிய கோனியாலக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் த கோனியாலக்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ரெட் டைடுன்றது கண்டிப்பாக கேட்க கேட்பாங்க மெனி டைம் ரிப்பீட்டடான கொஷின் இது ரெட் டைட்ஸ் கோனியாலக்ஸ் அண்ட் தே பிலாங்ஸ் டு டைனோஃப்ளாஜல்லைட்ஸ்

அதே பேர் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ கிடையாது பரமீசியம் கிடையாது சாப்ரோஃபைட் கிடையாது டேஷ் பாக்டீரியா யூஸ்வலி பேத்தோஜென்ஸ் பேத்தோஜென்ஸ்னு சொல்ல போனாலே ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா சரியா ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா கீமோட்ரோபிக் பாக்டீரியா லித்தோட்ரோபிக் பாக்டீரியாலாம் பேத்தோஜென்ஸாக இருக்க முடியாது ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா மட்டும்தான் பேத்தோஜனாக இருக்க முடியும் டேஷ் அ வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஆஸ் ஆல்வேஸ் லைக்கன்ஸ் இது நம்மளுக்கு எவல்யூஷன்லேயும் ஒரு இடத்துல வரும் இந்த பெப்பர்டு மாத் அதில் வரும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ட்ரீயோட பார்க்கில் லைக்கன்ஸ் இருந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பின்னாடி பொல்யூஷனால் லைக்கனோட பாப்புலேஷன் ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் தி ஆல்கே காம்போனண்ட் ஆஃப் லைக்கன் இஸ் நோன் அஸ் பைக்கோபயோண்ட் பைகோன்னா பிளான்ட்டுன்னு அர்த்தம் பயோன்னா லிவிங் பைகோபயாண்ட் தி ஃபங்கல் காம்போனன்ட் இஸ் மைக்கோ பயோண்ட் லைகோபயாண்டுன்றது ஒரு டேர்மே கிடையாது சும்மா உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது அண்ட் பயான்ட்டும் கிடையாது ஸோ பைகோ பயாண்ட் நிறைய பேர் ஆல்கோ பயாண்டாக சூஸ் பண்ணுறாங்க பைகோ பயான்ட் தி ஃபங்கல் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின் அது உங்களுக்கு தெரியும் செல்லுலோஸுன்றது பிளான்ட் செல்வால் ஸ்டார்ச் செல்லுலோ செல்வாலில் ஸ்டார்ச் இருக்காது செல் செல்வாலில் லிக்னின் டெபாசிட் ஆகுமே தவிர லிக்னின் வச்சு செல்வால் உருவாகாது சரியா செல்வால் டெபாசிஷனில் லிக்னின் சுபரின் இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் வரும் பட் திஸ் அலோன் கே நாட் மேக் தி செல் வால் ப்ளூ கிரீன் அல்கே ஃபிக்ஸ் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் பை ஸ்பெஷலைஸு செல் விச் இஸ் நோன் அஸ் ஹெட்ரோ சிஸ்ட் ஸோ மற்ற எல்லாமே ஆட்டோட்ரோஃபிக் செல்ஸ் ஏன்னா ப்ளூ கிரீன் அல்கேன்றது ஃபோட்டோசிந்தடிக் இல்லையா ஸோ இந்த செல்ஸ் மட்டும் ஃபோட்டோசிந்தட்டிஸ் பண்ணாது அதனால தான் இதை நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஹெட்ரோ சிஸ்டுன்னு ஏன் சொல்லணும்னா யூஷுவலாக சிஸ்டுக்கு வந்து டிக் செல்வால் உண்டு அதனால் அதை நம்ம சிஸ்டன்னு சொல்லுவோம் அதனால தான் நம்ம இந்த செல்லுக்கு ஹெட்ரோசிஸ்ட்னு பேர் வச்சிருக்கோம் நாட் ஃபிலமெட்டா செல் நாட் மொட்டைல் செல் நாட் நாடியூல் நாடியூல் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாடியூல்ஸை சூஸ் பண்ணுறாங்க நாடியூல்ஸ் கிடையாது ஹெட்ரோசிஸ்ட் லெட்ஸ் சமெட் அண்ட் செக் தி ரிசல்ட் ஸோ ஒன் out அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஆல் கொஷின்ஸ் ஆர் கரெக்ட் ஓகே ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் அடுத்த தடவை அந்த கொஷின் அட்டென்ட் பண்ணும்போது நானே அட்டென்ட் பண்ணாலும் சரி இதில் என்னாகும் உங்களுக்கு கொஷினோட ஆர்டர் மாறிடும் சம்டைம்ஸ் ஆப்ஷனோட ஆர்டரும் மாறும் ஸோ அதனால் இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட பிட் ஃபால் எல்லாம் தெரியும் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும் உங்கள் பிரெயின் அதில் அட்டென்ஷனாக இருக்கும் ஸோ ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் தேங்க் யூ